சத்தியமங்கலம் ஒரு ஸ்டீல் ஃபேக்டரிக்கு ரிக்வெஸ்டிங் பேக்கப். சாம்பலுக்கு சாம்பலாகவும் கர்த்தரிடத்திலே போய் சேர்வாராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென்.
நான் ரிட்டையர்டு கர்னல் பிஜு, யுவர் நைபர். நான் ஒரு 4 டேஸ் ஊர்ல இருக்க மாட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னோட நாயே உங்களால கொஞ்சம் பாத்துக்க முடியுமா? அது காஷ்மீர்ல இருந்து வந்த ஆர்மி டாக். நாட் இன்ட்ரஸ்டட். மாமியார் கூட இந்த அளவுக்கு கேவலமா பேசுறதில்ல. ஓ, இந்த சீன்ல நாய் இருக்கா? அதானே பார்த்தேன். நான் இங்க விட்டேன். நீ நைட் இது மேல தண்ணில ஊத்தி காப்பாத்தினு தெருவுல எல்லாம் சொல்றாங்க. காலைல 6 மணிக்கு ஏஞ்சி பார்த்தா இது நடு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க. வித்யா, நீ ஒண்ணு பதட்டப்படாத, இத நான் சமாளிச்சுக்கற. நீ சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள இது இங்க இருக்காது. வித்யா, நீ போயிரு, நீ போயிரு. தெரிஞ்ச கருமம் தானே, வெள்ளடு. எங்க அண்ணன் சேர்த்தது பத்தாதுன்னு ஒரு நாய வர சேர்த்திருக்கான். மாப்பிள்ள, இங்க ஒரு கொலவெறி பிடிச்ச நாய உள்ள. மாப்பிள்ள, நீ ஒன்னு டென்ஷன் ஆகாத, நான் உன காப்பாத்துறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தைரியம் ஏத்திக்கிறேன். மாப்பி, 1/2 கிலோ கையோட வந்திருக்கும் போல இருக்கா? இது 1/2 கிலோவா? ஆமா, ஜஸ்ட் மிஸ்டு. சரி, எவ்வளவு குடிச்சிருக்க? வெறும் அரபி தான்டா. அப்ப நீ வீரன் ஆயிட்ட, அந்த மிலிட்டரி காரனை கூப்பிட்டு நாய திரும்ப கொடுத்து அனுப்பிச்சு. சபா, இவன் நாட்டுக்கும் நல்லது செய்ய மாட்டான், நமக்கும் நல்லது செய்ய மாட்டான். அம்மா, வீட்ல இருப்பானா? ஏசிய நெட் பாத்துப்பா மாப்பிள. ஜெட்டா, ஜெட்டா, ஜெட்டோ, கேட் திறந்துருக்குல. டே மாப்ள, வித்யா சொன்னது கரெக்டரா? நேத்து ராத்திரி நான் தான் தண்ணியில ஊத்தி காப்பாத்தினேன். கனவு மாதிரி இருந்துச்சு மாப்ள. எவனா இருந்தா என்னடா, தெருவுல போற தெருநாய்க்கெல்லாம் எங்க தாத்தா பேர் வச்சிருக்கா? எங்க தாத்தா எவ்வளவு பெரிய சாரா வியாபாரி தெரியுமா? விசிட் அபாஸ். ஜெட்டா, ஜெட்டா, ஜெட்டோ. டே மாப்ள, எப்படிடா வீட்டுக்கு போவேன்? அது வேற இருக்குது. டேய், நம்மளா தமிழ்நாடு போலீஸ்ரா, வா. கவலைப்படாத, ஒரு பீர் வச்சிருக்கேன் உள்ள. தோனி டிஷர்ட் போறதோ கையில குச்சி வச்சிருக்கதோ முக்கியம் இல்ல. அவரை மாதிரி உள்ள போய் ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பியா? கேட்ச் பிடிச்சிருச்சுன்னா நீ கொஞ்சம் திரும்பி ஏத்திக்கோ. கூலிங் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய், என்னடா அது, ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிற. குடா. செட்டா விழிச்சு புறத்துக்கு போ. என்ன புடிக்கிறேன் மூஞ்சில? எங்கடா யார் மூஞ்சில? நாய் மூஞ்சிலடா, பின்ன என் மூஞ்சிலியா? பாரு, ரத்தம் வருது.
What are you two doing in my woods? துப்பாக்கி சத்தம் பிடிக்காதடா. தாத்தா காட்டை விட்டு கல்லெல்லாம் குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது ஒரே வீடு தான்டா, அத போய். ஏண்டா நீ ரொம்ப டிசிப்ளின் டாக்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தா நேதர்கா சிப்ஸ், இதான் உங்க ஊர்ல டிசிப்ளினா? உன்ன நீ இருக்கணும் நான் இருக்கணும் இந்த வீட்டுல பாத்துக்கலாம். ஆடா இதுக்கப்புறம் வீட்டுல உடைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, உள்ளே கடை. பட்டு இந்தடா ஏன்னா இவ்வளவு லிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உனக்கு? வந்து கத்தாதரேனும் என்ன பட்டு கூட்டி விட்டு இருக்கியா? பட்டு பட்டு குட்டி பட்டு நான் ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக கூப்பிட்டேன். சீரியஸ் மேட்டர் கார்த்திக், ரொம்ப சீரியஸ் மேட்டர். இந்த என்ன உங்க அப்பா என் பேர்ல ஏதாவது சொத்துக்கு எழுதி வச்சிருக்கானா? படி படி. நம்ம ரெண்டு பேரோட டைவர்ஸ் மேட்டர்.
நான் கையெழுத்து போட்டேன். நீ போட்டாச்சுன்னா உனக்கும் எனக்கும் எந்த கொடுத்தல் வாங்கலும் கிடையாது. என்ன அப்படியே ஷாக் ஆன மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னடா சொன்ன? என்னடா சொல்லி கல்யாணம் பண்ண? உனக்கு இந்த போலீஸ் வேலை பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோ. 10 வருஷமா சர்வீஸ்ல இருக்கானு பேரு. இது வரைக்கும் டியூட்டி பாக்குறப்ப ஒரு சேவிங் காயம் கூட ஆனது கிடையாது. என்னது ஒரு சேவிங் காயம் கூட இல்லையா? இது மாதிரி பாண்டியோட கேஸ்டா? இது மார்க்கெட் சுரேஷ் கேஸ்டா? இது கொக்கி குமார் கேஸ்டா? இது கஞ்சா கஞ்சா கேஸ்டா? அதையும் மீறி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? ஆச்சுன்னா வேலையை விட்டுறேன். ஏன் பொம்பளை சிங்கம் வேட்டைக்கு போய் ஆம்பளை சிங்கம் உட்கார்ந்து சாப்பிடறது இல்ல? நெஞ்சில முடியிருந்தவளா சிங்கமா கரடிப்பாய? உனக்கு ஏதாச்சும் ஆகி நீ வேலையை விடலன்னா நான் உன்ன விட்டுருவேன். ஓகேவா? சரி ஓகே. நான் இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் நாட்டை காப்பாத்துறேன்னு நீ எங்கயாவது போய் திரும்பி வரலனா எனக்கு ஏஜ் 32, நான் விதவை ஆயிருப்பேன். என்ன போஸ்ட்ல நான் கொன்னுட்ட? நான் இப்பவே உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா? அங்க பார். ஹலோ, அடுத்த கியூல ரெடியா நிக்கிறாங்க எல்லாம். ஐடி கம்பெனில உன்ன விட அதிகமா சம்பளம். அவனுக்கு வேலைய ஊசல் ஆடிட்டு இருக்குது. உனக்கு 1 வாரம் டைம் இருக்கு. நானா உன்னோட வேலையா? நீ டிசைட் பண்ணிக்கோ. என்ன ரேணு? ரேணு தம்புடு, கார்த்திக் என்ன கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ணிடுறியா? ஏய் கார்த்திக், கார்ல என்ன அது? ஒண்ணுலயே ஏய் என்னமா இருக்குடா? இல்ல இல்ல இல்ல, என்னடா இந்த கார்ல கண்டாவி நாய்? இது யாரது நேர தெரியாது. உமாள சத்தியமா சொல்றேன், போய் மறுபடி மறுபடி போய் சொல்லாத. பாரு மணி, குயட். மணியா? அது பேர் எப்படி உனக்கு தெரியும்? 3 ஆம்பரை படத்துல இருந்து நாய் நாளே சுப்பிரமணி தான் பேரு. மணி அடங்கு. நான் வீட்டுல என்ன பெட்டு வளர்க்கறேன்? நீ எங்க பெட்டு வளர்த்தன? என்னையும் வித்யாவிந்தா வளர்த்தன? டேய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நான் வீட்டுல என்ன பெட்டு வளர்க்கறேன்? பூனை, பேர் பட்டு. அப்புறம் இந்த கார்ல எதுக்கு இந்த கண்டாவி எடுத்துட்டு வந்திருக்க? ஒரு வீட்டுல ஒரு நாயும் பூனையும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அப்ப நான் திரும்பி வர மாட்டேன்னு நீ டிசைட் பண்ணிட்டல? ஐயோ ரேணு, சத்தியமில்ல 2 டேஸ் மட்டும் போறது. பாத்து போடா, பரதேசிக்கு போறத பண்ணாட. மணி, மணி, ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மாட்டு. எப்படி கேட்ச்? ஓ, நாய்னா பால் பிடிக்கும். சை பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறத அது கேட்டுச்சோ? நல்ல வேளை, நம்ம ஆர்னால்ட பார்த்த அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி, இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு சிட்டு வந்தா வேணா உட்காருவாரு. அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்க பேச்சு கேட்கும்? உங்க நாய்க்கு
காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு, தெரியும். வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை, இந்த இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. நான் சொல்றேன், இத போட்டா நல்ல ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தா இந்தாமா, இதுக்கு பில் போடுறதுக்கு. நீ பல்லு வளர்க்கற, நாய் பல்லு வளர்க்க வேணாமா? அதுக்குதான் என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க. அவன் என்னடானா, வெளிய தலைய நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாசம் சம்பளத்தை ஒரே நாள் காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்துறக்கே லஞ்ச லஞ்செல்லாம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டைய போட்டுட்டாரு. என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் புல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன், நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகாலம் மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சு அவனுக்கு. புட்டு புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே, இஸ் செமி ஃபைனல்ஸ் மேட்ச். உங்க ரெண்டு பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா, இவ ஆடுறத பாக்குற நாங்களே ஏறிட்டு வரணும். இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி, டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்டுல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேக்காத, முதல்ல கார்த்திய அந்த நாய கொண்டு போய் எங்கயா விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி, அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை வர்றேன் ரேணு. சோல்ஜர், டேக் யுவர் ஸ்டாண்ட். சார், இவன் என் வைஃபோட பூனை பார்த்தே பயப்படுவான். இதெல்லாம் சான்ஸே இல்ல. மணியால கண்டிப்பா இதெல்லாம் முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க, அவனே உங்களை மாஸ்டரா ஏத்துப்பான். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் மணி கேட்பான். மணி, கிளைம் பாரு.
இங்க இருக்கிற அஞ்சு சூட்கேஸ்ல ஒரு சூட்கேஸ்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. இப்ப மணி அதோட காலால எக்ஸ் மார்க் போட்டுட்டு நம்மளை கூப்பிடும். மணியை பத்தி நல்லா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஹலோ, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். வித்யா பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் ரேனோ, வந்து பேசிக்கலாமா? சரி, அப்ப ஸ்கூல்ல மீட் பண்ணலாமா? ஆ சரி ரேனோ. மாமா, ரேணு கிளம்பிட்டாளா? இல்ல, டிராபிக்கா இருக்கும்னு அண்ணியோட செல்போன் சிக்னல் கடைசி இந்த ஏரியா டவர்ல இருந்தா கட் ஆயிருக்கு. மணி சார், மணி கமான் சார். டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு போங்க. இந்த சிக்னல் இருக்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் உடனே செக் பண்ணுங்க. கம் ஆன், மூவ் ஃபாஸ்ட். எனக்கு இந்த வேன் மேல சந்தேகமா இருக்கு. எந்த ஆர்டிஓலயுமே இந்த நம்பர்ல ஒரு வண்டி ரெஜிஸ்டர் ஆகல.
மச்சான் ஒரு 80 செகண்ட்ஸ் மட்டும் பேச்சு கொடுத்துட்டே இரு, அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக், உன் பொண்டாட்டி ரேணுகா இப்ப என்கிட்ட தான் இருக்கா. நான் சொல்றதை நல்லா தெளிவா கேட்டுக்கோ. 20 லட்சம் ரூபாய் பணமும் சிட்டி ஜெயில 223 நம்பர்ல இருக்கிற கைதியும் இன்னும் 24 மணி நேரத்துல ரெடியா வச்சுக்கோ. ரெண்டையும் எங்க டெலிவர் பண்ணணும் நாளைக்கு உனக்கு சொல்றேன். நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உனக்கு இன்னும் 16 செகண்ட் போதும்ல. எயிட்டி செகண்ட்ஸ்ல உங்க லொகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இவனை சாதாரணமா நல்லடா. சிட்டி ஜெயில அந்த நம்பர்ல யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் விசாரி. எனக்கு எப்படியா மாப்பிள்ளைங்க வெளியெடுத்துருவாங்கன்னு தெரியும். அதுவும் என்ன அரெஸ்ட் பண்ண அதிகாரிய வச்சேவா? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் சார், அந்த வேன் டிரைவருங்க 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காருங்க. 3 நாளாக வந்துட்டு போயிட்டு இருக்காருங்க. ஆள் பார்த்தா டீசண்டா இருக்கிறாரு. சத்தியமா இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க. சார், இந்த 2 நாளில் ஒரு பழைய வேன்ல வந்து யாராவது செக்இன் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் ஒருத்தரும் வரலப்பா. யோ, ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கஸ்டமர் டீடைல்லாம் கொடுக்க முடியாது. டிவி முக்கியமா பார்த்துட்டு இருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சொல்லி முடிச்சிரு. சார், ரூம் நம்பர் 220 சார். என்னடா மேல நடக்கல கீழ இருந்து பாக்குறியா ரேஸ்கல்?
இனிமே இவன் கூட டைரக்ட் கான்டாக்ட் வச்சு கூடாது. அன்பு, அவன் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா அமௌண்ட்டும் வித்ட்ரால் பண்ணிருக்கான். நம்ம கிட்ட இருக்கிறதுல பவர்ஃபுல்லான வெப்பன் இந்த கம்ப்யூட்டர் தான். நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே கடவுள் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அவன் கால் அடிபட்டு மெடிக்கல் லீவ்ல போல. போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர். அப்படின்னா துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே அஞ்சு வயசு குழந்தை பிறப்பை பார்த்து பயந்தா மாதிரி பயந்தான்ல, அதுதான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர். புரிஞ்சுதா? அவரோட பலவீனம் தான் நம்மளோட பலம். ஒரு பொண்ணோட அப்பா வந்திருக்காரு. பொண்ணுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டாரு சார். என் பொண்ணு பத்தி எதுவும் தகவல் கிடைச்சதா சார்? உங்க பொண்ணோட போட்டோ தான் இருக்கா சார்? உங்க பொண்ணு திறமை கிடைக்காம எதுக்கு சார் கேஸை வாபஸ் வாங்கினீங்க? சார், எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு தொகையை கொடுன்னு சொன்னாங்க. நான் பணத்தை கொடுத்த உடனே சாதாரணமாக கிட்னாப்பர்ஸ் ரெண்டு கட்டத்தில் மாட்டுவ
ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புறோம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார். நான் உங்க கால அவன விளையாடுற சார். சார் தலைய பார்த்து சொல்ல எத்தனை துப்பாக்கி ரெடியா வச்சிருக்க? ரேணுகா அவங்க சேஃபா கூட்டிட்டு போறதுக்காக மட்டும் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டல்ல,
எங்கடா ரேணுகா? யூஷுவலா எங்க கேங்ல ஒரு கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு தான் இறங்குவோம். ஒரே ஒரு போலீஸ்கார அந்த தெருவில் இருந்தா கூட ஆளை மாத்திருவோம். அப்படி இருக்கப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபே தூக்குறோம்னா அதுக்கு காரணம் என்ன? பணம். எல்லாம் உங்ககிட்ட தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டாலே இந்த பாடா. அவனே எதிர்த்து விட்டான். ரேணுகா எங்கடா? இந்த இடத்த மறந்துட்டியா? இதுதான்டா நீ எங்களோட முதல் முதல்ல போது நேரம். முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. இங்க தானா என் தம்பியை நான் இழந்த? எப்படி என் தம்பியை என்னால காப்பாத்த முடியலையோ ஒன்னாலையும் பொண்டாட்டிய காப்பாத்த முடியாதரா? என்ன புரியலையா? வாச பொண்டாட்டிய உயிரோட புதைச்சிட்டோடா. முட்டிஞ்சா அவனை தோண்டி எடுத்துக்கோ. இந்த இடம் உனக்கு ஒரு டெட் எண்ட். இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு எந்த தடயமும் கிடையாது. என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். என் வேலையை முடிஞ்சிருச்சு. குட் பை கார்த்திக். அப்புறம் இன்னொரு விஷயம், மிஸ்டர் மகேந்திரன், ஐ எம் சாரி, உங்க பொண்ணு செத்துட்டா. ரேணு, ஒரு கடத்துல ஒரு கேமரா இருக்கு. அவங்களை கடத்தி வச்சிருக்க இடத்துல ஒரு வெப்கேம் வச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்டர்நெட் மூலமா நமக்கு இங்க லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இப்ப அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சைனா, அடுத்து ஸ்பெயின், இப்போ ஜப்பான். உலகத்துல வேற வேற சர்வர்ஸ்ல இருந்து நமக்கு பவுன்ஸ் ஆகுது. சார், நம்ம கிட்ட இருக்க எல்லா சோர்ஸ் வசதி என்னும்னா அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்க முடியுமா சார்? நெட்ல ஒருத்தனை தேடுறதுங்கிறது கடல்ல குண்டூசி போட்டு தேடுற மாதிரி. இப்பெல்லாம் திருத்தனம் பண்றவன் எல்லாம் இன்டர்நெட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு பெட்டியில போட்டு புதைச்சிட்டா எவ்வளவு நேரம் மூச்சு விட முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த பெட்டியோட சைஸ் அளவு எடுக்கணுமாப்ல. டே ராஜேஷ்,
அது என்னடா ஃபார்முலா? அது வந்து சைஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்டு ரேடியஸ் இன்டு. ஏய் எத்தனை இன்டுடா? ரேடியஸ் எல்லாம் சர்க்கிளுக்கு தான்டா வரும். இதுக்கு கொஞ்சம் பேசாம இருங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும். இப்போ இந்த பாக்ஸ் ஒரு காஃபின் சைஸ்னு வச்சுக்கலாம். 6.5 அடி லென்த் இன்டு 3 அடி வித்து இன்டு 2 அடி ஹைட். 39 கியூபிக் ஃபீட் காத்திருக்கு. ஒருத்தரோட ஹைட் வெயிட்டை வச்சு தான் அவங்களுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இன்னும் ஒரு 6 மணி நேரம் 45 நிமிஷம் தான் மூச்சு விட முடியும். பதட்டப்படாத, நீ விடுற ஒவ்வொரு மூச்சு காத்தும் பொக்கிஷ மாதிரி. உன்னை ஒரு சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அதுல இருக்கிற காத்து கொஞ்சம் கொஞ்சமா கார்பன் டை ஆக்சைடா மாறி நீ மூச்சு திணறி செத்து போயிடுவ. அழாத, அழுது மூச்சு காத்த வேஸ்ட் பண்ணிடாத. நல்ல பொறுமையா நிதானமா மூச்சு விடு. இல்ல அல் பாய்ஸ்ல போயிடுவ. இப்படி பொறுமையா மூச்சு விட்டா 6 மணி நேரம் உயிரோட இருக்கலாம். இது வரைக்கும் ஷாலினின்னு ஒருத்தி பிரெத் கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணி 6 மணி நேரம் 55 நிமிஷம் தாக்கு பிடிச்சா. ஆனா கீதான்னு ஒருத்தி ரொம்ப கோவக்காரி. உன்ன மாதிரி கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி 4 மணி நேரத்துல என்ன இந்த ஒரு வித்தியாசம். மிச்ச பேர்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காக பொழிச்சு வச்சிருக்கேன். ஆனா உன்ன உன் புருஷனை பழி வாங்கறதுக்காக போச்சு வச்சிருக்கேன். அழகான மூச்சு திணற இந்த மூஞ்சிய உன் புருஷன் இப்ப வெப் கேம்ல பாத்துட்டு இருப்பான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்ன சவுண்ட் கேக்கல? டெஃபண்டம் ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் வர சொல்லு. அங்கதான் நீ ஒரு தப்பு பண்ணிட்ட. என்னை இப்படி புதைச்சிருக்கிறத நீ கார்த்திக் கிட்ட சொல்லி இருக்க கூடாது. என் புருஷ ஒரு போலீஸ்காரன். என்னோட கடைசி மூச்சு போகிறதுக்கு முன்னாடி அவன் எப்படி உன்னை கொண்டு போட்டுருவான்? அண்ணா, அண்ணி வந்ததுல இருந்து நம்ம அம்மால அதை குறைய ஃபீல் பண்ணதே இல்ல. அண்ணியை எப்படியாச்சும் காப்பாத்தினா. யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. நைட் 8:30 கண்டுபிடிச்சே ஆகணும். இவனோட நம்மளை கனெக்ட் பண்ற ஒரே க்ளூ இந்த வாட்ச். இதை எடுத்துட்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி எப்படியும் ரிசல்ட் வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆயிடும். டே, லேபுக்கெல்லாம் எவனும் போக கிடையாது. இதுதான் க்ளூ. இது ஓபன் பண்ற ஒரே கீ நம்ம சுப்பிரமணி. இப்ப இருந்து உன்னோட கவனம் ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். இந்த ஸ்மெல் here. Search find it, bro. Find it.
அன்பு பாஸ்போர்ட். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டே இருக்கீங்க, பணம், பொண்ணு, உங்க பாஸ்போர்ட். நான் எவனை நம்புறனோ இல்லையோ இந்த மண்ணை நம்புறேன். எந்த பொருளை வச்சாலும் வச்ச இடத்துல இருக்கும். போட, போய் சாப்பிட தான் எடுத்துட்டு வா. உன் லெவலுக்கு மீறி கேள்வி கேட்ட உன்னே பிடிச்சி உள்ள. அந்த பெட்டிக்குள்ள எப்படி தண்ணி வருது? மழை பெய்யுது. ஏ, நம்ம ஏரியால எங்க மழை பெய்யுது? தமிழ்நாட்டிலே ஊட்டியில மட்டும்தான் இப்ப மழை பெய்யுது. அவங்க ஏன் சிட்டியில எங்கேயுமே வைக்கல. இப்ப உடனே ஊட்டி கிளம்புறோம். எங்கடா வச்சிருக்க சார்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க எனக்கு தெரியல சார். சார், எதுக்கு சார் அடிக்கிங்க சார்? எங்கடா வச்சிருக்க? இந்த மாதிரி அடிக்கிற ரூல்ஸ்ல இல்ல சார். சார், ஏன் மாப்ள நீ அவனை விசாரிக்கல? நாம தியேட்டர் ஆளே வந்தாங்கறது என்ன கன்ஃபார்ம் ஆகல. அடிக்கடி சொல்றா. ஏய், போலீஸ் கரெக்ட். ஹே, டே போடுடா. சாரி சார், அவன் கொஞ்சம் கோவக்காரன். சாரி, ஒண்ணும் ஆகல இல்ல. சரி, இது மட்டும் சொல்லுங்க, அந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்காக என்ன பார்த்து நான் ஓடுனீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். நம்ம தனியா இருக்கிற சமயம் பார்த்து திடீர்னு யாராவது நம்மளை துரத்துனா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க சொல்றது நியாயமான விஷயம்தான். சரி, சாரி ஃபார் த ட்ரபிள் மிஸ்டர் அருணாச்சலம், நீங்க போலாம். தேங்க்யூ சார். என்னடா அப்பள அவனை விட்டுட்ட? டேய், ரேணுகா இருக்காடா இவனுக்கு தெரியும்னா இவனே நம்மளுக்கு கூட்டிட்டு போயிடுவான். செல்வத்தை ஃபாலோ பண்ண சொல்லு. ம், சரி. ஹ,
ஃபேஸில் நடைபெற்றிருக்கு. ஒன்றும் இல்லை நண்பர், டைம் பார்ஸில் வலிக்க விழுந்து. தீப்பெட்டி சோலைக்கு தனியாவா, உன் பொண்டாட்டி கிட்டையும் குழந்தைகிட்டையும் கூட்டிட்டு போற. குழந்தைகிட்டையா? உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். துப்பாக்கிக்கு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கார்த்தி, உனக்கு இன்னும் கதையே புரியல. கம்பியில குத்திட்டு செத்தது என் தம்பி, நீ நியாயப்பட உன்கிட்ட சொன்ன. உன் கூடவே சுத்திட்டு இருந்தால அருள், அவன் தாண்டா என் தம்பி. அதுக்கு பழிவாங்கத்தான் ரெண்டு காவ தூங்கினேன். இப்ப நான் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி போன இடத்துக்கே உன்னையும் கூட்டு போறேன். Hey! Hey!
அண்ணே அட்டாக் கம்
கண்ணபுரா, நாய் எங்க? நாய் தான் இல்லையே, கீழே வரலாம்ல. எனக்கு நான் கொஞ்சம் பயமா இருக்கடா. சிங்கம் புள்ளி இருக்கிற காட்டுல நாய்க்கு பயந்துட்டு இருக்க? அந்த பயம் இருக்குல்ல, போ போய் தேடு. ஏய், அந்த போலீஸ்கார எப்படி உயிரோட வந்தா? அவனா, அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. போகடா, போய் முடிக்கடா. எப்ப அருள் உன் தம்பி தெரிஞ்சது? அப்பவே எங்க ரேணுகா, எங்க ரேணுகா, எங்க ரேணுகா, எங்க ரேணுகா? ரேணுகா எங்க போச்சு வச்சிருக்க? எப்படி இருந்தாலும் நாங்க மாட்டுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ஜெயில எங்களை கொண்டு புதுசுல பொண்டாட்டி சேர்த்து போனமா இருப்பா. போய் தோண்டி எடுத்துக்கோ.
சீக்கிரம் 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 வாங்க வாங்க சார். கார்த்திகோட வைஃப் சேஃப் சார். அந்த கேங்கில் ரெண்டு பேர் இருந்துட்டாங்க சார். மூணாவது ஆள் மிஸ்ஸிங் சார். எஸ் சார், நோ அரெஸ்ட். உள்ள போய் பாரு, அவன் என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கான். சின்னமணி, என்னதெல்லாம் சம்பந்தி? வாங்க சம்பந்தி, தொழில் எப்படி போயிட்டு இருக்குது? இதோ நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நானும் சந்தோஷமா இருக்கேன். ஹலோ, கார்த்தி பேசுறேன். ஆர்எஸ்புரத்துல ஒரு ஸ்கூல் கேர்ள் மிஸ்ஸிங், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்.